அனைவருக்கும் வணக்கம். டிசம்பர் 16ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் ஆரம்பிக்க போகுது. ஸோ மார்கழி மாதம்னாலே ரொம்ப விசேஷம் நிறைந்த மாதம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் மார்கழி மாதத்தோட சிறப்புகளை பற்றியும் அதில் என்னென்னலாம் செய்யலாம் என்னென்னலாம் செய்யக்கூடாதுங்கிறத பற்றியும் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பகவத்கீதையில் கிருஷ்ணர் என்ன சொல்லியிருக்கார்னா, நான் மாதத்திலேயே வந்து மார்கழியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஸோ அவ்வளோ உகந்த மாதமானது மார்கழி. நமக்கு பார்த்திங்கன்னா 365 நாட்கள் சேர்ந்தது தான் ஒரு வருஷம் அப்படின்னு ஆகுது. ஆனால் தேவலோகத்தில் பார்த்திங்கன்னா நம்மளோட 365 நாளும் சேர்ந்தது தான் ஒரு நாள் அப்படிங்கிற கணக்குக்கு வருங்க. மார்கழி மாதங்கிறது தேவலோகத்தில் அதிகாலை நேரம்ங்க. அதனால தான் மார்கழி மாதத்தில் நம்ம எப்போவுமே ரொம்ப சீக்கிரமாகவே எழுந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறது. 4:30 முன்னாடியே எழுந்து குளிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. இது வந்து பிரம்ம முகூர்த்த டைம்னு சொல்லுவாங்க. யூஸ்வலாகவே மார்கழி மாதத்தில் ஓசோன் லேயருங்கிறது ரொம்ப கீழே இறங்கி வரும். ஸோ அதனால் நமக்கு ஆக்சிஜன் நிறைய கிடைக்கும். இப்போ கிடைக்கிற ஆக்சிஜன் வந்து நமக்கு ஒரு வருஷத்துக்கு தேவையான அளவு இருக்குங்க. அதனால் எப்போவுமே கார்த்தால் ரொம்ப சீக்கிரமாகவே எழுந்து பெண்களாக இருந்தால் காலையில் கோலம் போடலாம், ஆண்களாக இருந்தால் வாக்கிங் போகலாம், இல்லாட்டினா எக்ஸசைஸ் ஏதானும் செய்கிறதுனா செய்யலாம். அதாவது நம்ம மேலே ஆக்சிஜன் படணுங்க. அதுக்கு தான் கார்த்தால் சீக்கிரமாக எழுந்துக்கிறது. மார்கழி மாதத்தில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான சுபகாரியங்களும் நம்ம செய்யக்கூடாதுங்க. கல்யாணமாகட்டும் கிரகப்பிரவேசமாகட்டும் எந்த விதமான சுபகாரியங்களும் நம்ம செய்யக்கூடாது. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம கான்சன்ட்ரேஷன் வந்து வேறு எங்கேயும் செதறாமல் பகவானை வழிபடுறதுலேயே இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த டைமில் எந்த சுபகாரியங்களும் நம்ம செய்யறது கிடையாதுங்க. ஏதானும் சுபகாரியம், அதாவது கல்யாணம், கிரகப்பிரவேசம் அந்த மாதிரி ஏதானும் நம்ம வச்சோன்னா அதுலேயே தான் நம்மளோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக இருக்கும். நம்ம வழிபடுற டைம் வந்து ரொம்ப கம்மியாயிடும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா மார்கழி மாதத்தை பீடை மாதம் அப்படின்னு அந்த காலத்துலேயே சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சுபகாரியங்கள்லாம் பண்ண முடியாததுனால அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மை கிடையாதுங்க. அது பீடை மாதம் கிடையாது, பீடு மாதம். பீடுனா பெருமை, கம்பீரம் அந்த அர்த்தத்தை குறிக்குங்க. அதுவே அப்படியே பேச்சு வழக்கில் மாறி மாறி பீடை மாதம் அப்படின்னு ஆயிடுத்து. இது உண்மையிலேயே நோய் நொடியெல்லாம் தீர்க்கிற மாதம், செல்வம் செழிக்கிற மாதம் தாங்க. ஏன்னா ஓசோன் லேயர் நமக்கு கீழே இறங்கிறதுனால ஆக்சிஜன் நிறையா இருக்கும். ஒரு சில ஸ்டடீஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, கேன்சர் இருக்கிறவங்க இந்த டைமில், அதாவது அதிகாலை நேரத்தில் வெளியில் வந்து நின்னாங்கன்னா அந்த கிடைக்கிற ஆக்சிஜன்னால் அவங்களோட கேன்சரே வந்து குறையும்னு கூட சொல்லியிருக்காங்க. அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்குமே மார்கழி மாதம்னா ரொம்ப பெரிய கோலம் போடணும் அப்படின்னு சொல்கிறது உண்டு. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, நம்ம பெரிய கோலம் போட்டோன்னா நம்மளுக்கு நிறைய ஆக்சிஜன் இன்டேக் கிடைக்கும் இந்த டைமில், அதனால அப்படி போட சொல்கிறது உண்டு. ஆனால் இந்த காலத்தில் பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா முன்னாள் நாள் நைட்டே கோலத்தை போட்டுருவாங்க. கோலத்தை போட்டுட்டு கார்த்தால் லேட்டாக எழுந்துப்பாங்க. அப்படி பண்ணுறது ரொம்பவே தப்புங்க. கார்த்தால் எழுந்து இதை செய்கிறதுனால நமக்கு நல்லது கிடைக்கிறதுனால தான் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து கண்டிப்பாகவே ஃபாலோ பண்ணுங்க. கார்த்தால் எழுந்து கோலம் போடுங்க. மார்கழி மாதத்தில் கார்த்தால் சீக்கிரமாகவே எழுந்து குளித்ததுக்கப்புறம் ஆண்டாள் நாச்சியார் அருளின திருப்பாவை, மாணிக்க வாசகர் எழுதின திருவெண்பாவை, இல்லை திருப்பள்ளி எழுச்சி இந்த மாதிரி படிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. கண்டிப்பாகவே படிங்க. மார்கழி மாதத்தில் பார்த்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதசி, ஆருத்ரா தரிசனம், அனும ஜெயந்தி போன்ற விசேஷங்கள்லாம் வரதுனால ரொம்பவே உகந்த மாதம்ங்க மார்கழி. ஸோ டிசம்பர் 16ஆம் தேதி தான் மார்கழி மாதம் ஆரம்பிக்கிறது. ஸோ டிசம்பர் 25ஆம் தேதி வந்து வைகுண்ட ஏகாதசி, டிசம்பர் 30ஆம் தேதி ஆருத்ரா தரிசனம்ங்க. அடுத்தது மார்கழி மாதத்தில் என்னென்னலாம் நெய்வேத்தியம் பண்ணலாம் பெருமாளுக்கு அப்படின்னு பார்க்கலாம். மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்தால் வெண்பொங்கல் பண்ணி நெய்வேத்தியம் பண்ணுறது ரொம்பவே உகந்ததுங்க. டெய்லியுமே பண்ணுறது ரொம்பவே நல்லது. அடுத்தது மார்கழி மாதம் 27ஆம் தேதி பார்த்தீங்கன்னா திருப்பாவையில் கூடாரை வெல்லும் கோயிந்தா அப்படின்னு ஒரு பாசுரம் வரும். ஸோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சர்க்கரை பொங்கல் பண்ணி நெய்வேத்தியம் பண்ணுறது ரொம்பவே உகந்ததுங்க. அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா மார்கழி 28ஆம் தேதி பசு மாடை பற்றின ஒரு பாசுரம் வரும். அன்னைக்கு வந்து தயிர் சாதம் பண்ணி நெய்வேத்தியம் பண்ணால் ரொம்பவே உகந்ததுங்க. அடுத்து ஆருத்ரா தரிசனம் அன்னைக்கு, அதாவது டிசம்பர் 30ஆம் தேதி 7 காய் கூட்டு களி, திருவாதிரை களி பண்ணுவாங்க. அது ரொம்பவே விசேஷங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மார்கழி மாதம் முழுசுமே கார்த்தால் எழுந்து 2 விளக்கேற்றி வைக்கிறது ரொம்பவே உகந்ததுங்க.
மார்கழி மாதத்தோட சிறப்புகள் பற்றியும் மார்கழியில் என்னென்னலாம் செய்யலாம் என்னென்னலாம் செய்யக்கூடாதுங்கிறத பற்றியும் ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.